மச்சான், அந்த கார்ல இருந்தவன் என்னை கொலை பண்ண தானே வந்தான். இல்லை மச்சான், எனக்கு என்னமோ அந்த கார் என்னை கொலை பண்ண வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போதுலேருந்தே காரோட ஹாரன் சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு, பார்த்தல்ல? என்னை வெளியே வர வச்சு தூக்குறது தான் அவங்க பிளானே. இல்லை மச்சான், அன்னைக்கு என்னை ஆக்சிடென்ட் பண்ணது கூட இவங்கள தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தெரியல மச்சான், என் மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அட போடா. டேய் மச்சான், அம்மாவுக்கும் ஐசுக்கும் இந்த விஷயம் பத்தி தெரிய வேணாம். என்ன இவரு ரொம்ப நேரமாக ஃபோனில் யார் கூடயோ பேசிகிட்டே இருக்காரு? ஒருவேளை கமிட் ஆகிட்டாரோ, இல்லை அலையன்ஸ் எதுவும் செட் ஆயிடுச்சா? பேசி முடிக்கட்டும், கேட்டு பார்ப்போம். என்ன கௌதம் ப்ரோ, அலையன்ஸ் செட் ஆயிடுச்சு போல, இவ்வளோ நேரம் ஃபோனில் என்ன கடலையா? ஏன் ப்ரோ சலிச்சுக்கிறீங்க? வாவ் சூப்பர் ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? ஃப்ரீயா விடுங்க ப்ரோ, பாத்துக்கலாம். உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆ ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அதை இப்போ கேட்கறது சரியானு கூட எனக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் விட்டு கிளம்பும்போது ஒரு கார் என்னை ஆக்சிடென்ட் பண்ணிச்சுல, அந்த காரு பிளாக் கலர் காரு தானே? இல்லை ப்ரோ, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படியா? அப்போ அன்னைக்கு வேற கார், இன்னைக்கு வேற காரில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்களோ? இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை ஐஸ் எங்க? ஐசே, ஆ ஓகேம்மா. ஏ ஐசு, பார்த்து மெதுவாவா, படுத்துக்கோ ஐசு. என்ன ஐசு, ரொம்ப டயர்டா இருக்கா? பிடிச்சிருக்கா? என்னடி, ஓ அப்படியா? வேணும்னா நான் இன்னும் நிறைய வரம் தரட்டுமா? என்னது பார்க்குக்கா, தனியாவா போன? என்னடி நீ, ஏன் தனியாலாம் போற? அத்தை மாமா யாரையாவது கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல? சரி, அப்ப நான் இனிமே ஆபீஸ் முடிஞ்சு உன்னை பார்க்க கூட்டிட்டு போறேன், சரியா?
சரியா இசு, பார்த்து சேஃபாக இருக்கணும் சரியா? நம்மளை பார்க்கவா, யாராக இருக்கும்? சரி, நீங்கள் படுத்துக்கோ, நான் போயிட்டு பார்க்குறேன் யாருன்னு.